முட்டைக்கோஸ் பொரியலோட முட்டை சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, முட்டைக்கோஸ், 3 முட்டை, 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ அந்த ரேஞ்சில் எடுத்திருக்கேன். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அடுப்பை. எண்ணெய் இப்போ சூடாயிருச்சு. அது கூட பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் சீரகம், இதை வந்து எண்ணெயிலேயே பொரிய விட்டுக்கலாம். அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும், நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வதங்கட்டும். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலேயே நல்லா வணங்கட்டும். நல்லா ஏகமுமே நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் வணங்கும். அது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா. உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. இதெல்லாமே எண்ணெயிலேயே நல்லாவே வணங்கட்டும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் காய் போட்டதுக்கப்புறம் வேணால் மீதி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வணக்கி விடுங்க. நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ சேர்த்துட்ருக்கேன். தண்ணி ஓரளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா ஃபுல்லாக கிளறி விட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு அதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சூடு பண்ணிக்கோங்க. நல்லா வேக விட்டுக்கோங்க காய். அப்போ தான் வந்து நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா 3 முட்டை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதை இப்போ லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஏகம் வர மாதிரி நல்லா முட்டை வந்து ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஊற்றுறக்கு. மெதுவாக வந்து ஃபுல்லாக கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த காயில் வந்து அந்த முட்டையோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்குற வரைக்கும் பொறுமையாக வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் வந்து அடிபிடிச்சிக்கும். இப்போ டேஸ்டான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.